உபயோகப்படுத்தி நான் இப்படியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரியான தொடர்ச்சியாக நிறைய வரிசைகளை நான் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் உங்களுடைய கோட்டோவியங்களை கூட நீங்க ஒரு தனி தொகுப்பாக இது பண்ணிருக்கீங்க, அதை அதை பற்றி சொல்லுங்களேன். அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸ்கில் வந்து ஆர்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். அப்படின்னோடனே இப்போ திரு ஆதிமூலம் அவர்கள், மருது அவர்கள்லாம் கோட்டோவியங்கள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஹெப்பார்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ கோட்டோவிய முறையில் வந்து இப்போ எல்லா யங்கர் ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறாங்க, ஒன்று பார்த்து வரைஞ்சிட்டா அது வந்து படம் வரைகிறோம். அதை வந்து எப்படி நம்ம வந்து பிரேக் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக திருவையாறு அப்படின்னு போய் எடுத்துக்கிட்டேன் நான். ஞானசம்பந்தர் வந்து தேவாரத்தில் சொல்லியிருக்கிற திருவையாறும் இன்றைக்கு திருவையாறும் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் அங்கே நான் பார்க்கல. அதனால் திருவையாறை நான் எடுத்துட்டு திருவையாறில் போய் உட்காந்து அந்த பூஜை படித்துறையை பார்த்த மாதிரி அப்படியே முதல்ல ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுட்டேன். அடுத்து அடுத்தது நான் பார்க்குற திருவையாறு, எனக்குள்ளே வந்த திருவையாறு, நான் நினைக்கிறதுக்கும் இழைக்கிறதுக்கும் இடையில் இருக்கிற கேப்பை கம்மி பண்ணி எப்படி திருவையாறு கோட்டோவியங்களில் வருதுங்கிறத நான் பண்ணிட்டேன். இது இல்லை ஆர்ட்டு, இதுதான் ஆர்ட் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வரிசையை பண்ணி அதை வந்து திரு நாடகத்துறையில் திரு சிறந்த ராமானுஜம் அவர்கள், பெருமாள் முருகன் அவர்கள், முத்துசாமி அவர்கள், முருகேசன், நம்முடைய ஆதிமூலம் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து அதை மிகப்பெரிய பாராட்டுதலை பெற்ற ஒரு ஒரு கண்காட்சி அது. 2006 அதை நான் பண்ணியிருந்தேன். நான் நல்ல நல்ல விஷயங்களை நாம் எடுத்துட்டு போகிற விதத்தின் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற நம்பிக்கையினுடைய அடிப்படை தான் அந்த ஓவிய கண்காட்சின்னு சொல்லலாம். இப்ப பெரும்பாலும் இந்த உங்களுடைய இந்த ஓவிய கண்காட்சிகள் எல்லாமே அது ஒரு பார்வைக்கு மட்டுமானதாக இருந்ததா அல்லது விற்பனைக்கும் சார்ந்ததாக இருந்ததா? என்னை பொறுத்த வரைக்கும் விற்பனை அப்படிங்கறத சார்ந்து நான் இது வரைக்கும் நான் இயங்கலை. அதுக்கு ஒரு என்னுடைய மனநிலை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். விற்பனை அப்படின்னு போயிட்டாலே ஒரு ப்ராடக்டா அது மாறிடுமோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கு. இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு வந்து டெல்லியில், புதுடெல்லியில் என்னுடைய ஓவியங்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு வாங்கியிருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் என்னுடைய ஓவியங்களை வாங்கி தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸில் அலங்கரித்திருக்கிறார்கள். நிறைய ப்ரைவேட் கலெக்ஷன்ஸ் வந்து என்னுடைய ஓவியங்கள் தொடர்ந்து அலங்காரம் பண்ணுவதற்காக வாங்கி சென்றிருக்கிறார்கள். நிறைய பேர் வந்து அதை வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆர்ட் லவர்ஸ், ஆர்ட் கலெக்டர்ஸ் வந்து அதை வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து விற்பனை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு இயல்பாகவே எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் நான் விற்பனையை நோக்கி எந்த கண்காட்சியும் அமைக்கிறது இல்லை. எந்த ஒரு கலைஞனுக்குமே வந்து சமூக பொறுப்பு, சமூக அக்கறை அப்படின்னு இருக்கும்போது அந்த கலை வந்து முழுமையடையுது. அந்த வகையில் உங்களை பாதித்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை இந்த ஓவியத்தில் என்ன மாதிரி கையாண்டிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். நிறைய விஷயங்கள் சமூகம் சார்ந்து தான் நான் சொல்கிறேன். ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா, இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கையை, வாழ்வியல் முறையை நாம் எல்லாரும் கடைபிடிக்கணும். எளிமையாக நாம் வாழ கற்றுக்கணும். இந்த சமூக முரண்பாடுகளிலிருந்து நம்மளை விடுவிச்சுக்கிட்டு ஒரு அமைதியை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியை நாம் துவங்கணும். ஒரு கதர ஆடை உடுத்தணும் அப்படின்னு சொல்கிறது இப்போ எல்லாம் காட்டன் ஷர்ட்ஸ் பிராண்டடில் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போது ஒரு மரம் வைக்கணும்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாறி இன்றைக்கி வச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி பார்த்தோம்னா, நம்ம காவேரி கரைகளில் இருக்கக்கூடிய மாட கோவில்களை நாம் பார்க்கலாம். அது எப்படி இயற்கையோடு இணைந்த ஒரு கட்டடக்கலையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு வெள்ளம் வர காலத்தில் காவேரியில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தங்களுடைய கால்நடைகள் செல்வங்களோடு உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு 3 மாதம் உள்ளேயே இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அங்கே இருக்குது. அதே சமயத்தில் வறட்சி காலங்களில் ஏப்ரல் மே ஜூனில் அங்கே வந்து மக்களை மகிழ்விக்கக்கூடிய கலைகளை அரங்கேற்றக்கூடிய அரங்கமாகவும் அது இருக்குது. ஆக ஒரு கோவில் அப்படிங்கிறது வாழ்வியலை நெறிப்படுத்துறதாகவும் இருக்குது, மகிழ்விப்பதாகவும் இருக்குது, அவர்களை காப்பாற்றுவதாகவும் இருக்குது. இப்படி ஒரு கட்டடம் பல வேலைகளை மக்களை சார்ந்து செய்யும் பொழுது நாம் வந்து ஒரு மனிதராக பிறந்த பிறகு மக்களுக்காக மக்களை சார்ந்து அவர்களை வந்து எளிமைப்படுத்துவதும் தூய்மைப்படுத்துவதும் அவர்களுடைய சிந்தனையை செழிப்படைய செய்வதும் அவர்களை அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக அமைவதுமாக நம்முடைய கலைகளை வச்சிருப்பது தான் நம்முடைய சமூகம் சார்ந்த பொறுப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் செஞ்சிட்டு இருக்கேன். நல்ல விஷயம். எப்பவுமே
தனிப்பட்ட ரசனை, தனிப்பட்ட பாதிப்புகள் இருப்பது உண்டு. அந்த வகையில் வண்ணங்களில் உங்களை பாதிக்கிற அல்லது அதிகம் உங்களை அறியாமலே இடம்பெறுகிற, அறிந்து இடம்பெறுகிற வண்ணம் எது? வண்ணம் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்துருச்சு டிஜிட்டலில். வண்ணங்களை தேர்ந்தெடுக்கிற முறைகள் எப்படி வேணால் இருக்கலாம். நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு வந்து அதிலேருந்து நான் எடுப்பேன். அப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து கீழே பிளாட்ஃபார்ம் மேலே பென்சில் பேப்பரை வச்சு பென்சிலை போட்டு தேய்ச்சிட்டு ஒரு டெக்ஸ்சர் வரும், அதை ஸ்கேன் பண்ணி உள்ளே எடுத்துன்னு போவேன். அப்புறம் வந்து மிட்டா லேப்னு ஒரு எலக்ட்ரிக்கல் சாஃப்ட்வேர் இருக்குது, அதில் ஏதாவது கணக்கை உள்ளீடு பண்ணால் அது ஒரு சார்ட்டை ஜென்ரேட் பண்ணும், அது கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுலேருந்து பிக் பண்ணி பிக்மெண்ட்டை உள்ளே எடுத்துன்னு போவேன். இப்படி கலரை உள்ளீடுகளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு கருவிகள் நிறையா இருக்குது. ஆனால் நான் எதை எடுத்துகிட்டு போகிறேன், அதுக்கு என்ன தூண்டுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை தான் மிகப்பெரிய தூண்டுகோல். அதை மீறி எந்த தூண்டுகோலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இயற்கையில் இருக்கிற இப்போ நீல நிறமும் பச்சையும் கண்ணை உறுத்தாமல் எப்படி ஒன்றிணையுது, ஒரு ஆரஞ்சு கலர் பூவும் அந்த நீல நிறமும் எப்படி ஒத்து போகுது, இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக நம்ம மனசில் இருக்குது. அப்போ காம்போசிஷன் பண்ணும்போது ஒரு ஆரஞ்சை வந்து பியூர் ஒயிட்டில் வச்சா கண்ணை உறுத்தாமல் இருக்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு நுண்ணறிவோட, அது மாதிரி நான் வந்து வண்ணங்களை வந்து தேர்ந்தெடுத்து அது மாதிரி தான் வண்ண சேர்க்கைகளை கலவைகளை செய்கிறேன். ஆனால் இதுக்கு நிறைய முன்னோடிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, உலகாரங்களையும் நமக்கு நிறைய முன்னோடிகள் இதுக்காக இருக்கிறாங்க, ரெஃபரன்ஸும் நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய படைப்புகளை பார்க்கும்போது சரி, இல்லை பெரும்பாலான சமயங்களில் இந்த உதாரணத்தில் கோட்டோவியங்கள் அப்படின்னு மட்டும் வரும்போது மட்டும் பெரும்பாலும் அதை கருப்பு வெள்ளை சார்ந்ததாக அமைச்சிக்கிறதுக்கான அடிப்படை என்ன? ஒரு இல்யூஷன் தான், ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். அதுதான் வந்து கோட்டோவியங்களை வந்து நாம் பெரிதும் கருப்பு வெள்ளையில் செய்யக்கூடிய விஷயம். இப்போ ஏதாவது ஒரு வெள்ளை பேப்பரில் கருப்பில் ஒரு ரவுண்டை போட்டுட்டு கொஞ்ச நேரம் உத்து பார்த்து இப்படி மேலே பார்த்தா அது அப்படியே வானத்தில் இருக்கிற மாதிரி தெரிகிற ஒரு காட்சி பிழை தான் அது, பாரதியார் சொன்ன மாதிரி காட்சி பிழை தான் அது. ஸோ அந்த இல்யூஷன் தான் வந்து ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள பதியறதுக்கு முன்னாடி நாமளை கவர்ந்து தன்பால் ஈர்க்கணும் இல்லையா, அந்த ஈர்ப்பு அந்த கருப்பு வெள்ளைக்கு இருக்கு. அது வந்து கலர்னு சொல்ல மாட்டோம், கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். கருப்பையும் வெள்ளையும் நம்ம நிறங்களில் சேர்ப்பது இல்லை. அதனால அந்த கருப்பு வெள்ளைகளை பயன்படுத்தி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணி கோட்டோவியங்களுடைய அழகியலை மேம்படுத்துறது தான் அதனுடைய தன்மை. இந்த ஓவியத்துறையில பொறுத்தவரையிலும் உங்களுடைய இதுவரைக்குமான பயணம் ஒருபுறம் இருக்க, எதிர்கால திட்டங்கள் இந்தந்த விஷயங்களை இதுல சாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு வச்சிருக்கிற விஷயங்கள் சாதிக்கணும்? அதான் சொல்றேனே, எளிமையான வாழ்வியல்ல இது மாதிரியான வைராக்கியங்களுக்கு இடம் இருக்குதா எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்த நிமிஷம் நாம ஒரு நல்ல ஒரு அமைதியா மரியாதைக்குரிய ரமேஷ் பிரபு அவர்களோட உரையாடிட்டு இருக்கிற ஒரு சந்தோஷமான சூழலை அனுபவிக்கிறது மட்டும்தான் எதிர்காலத்திலையும் எனக்கு அமையணுங்கிறது எனக்கு. இது மாதிரியான அந்தந்த நிமிடத்திற்கான சந்தோஷங்களும் அந்தந்த நொடிக்கான ஒரு ஆனந்தமும் ஒரு பரவசத்தையும் நாம் வந்து சுகிச்சுக்கிட்டே இருக்கணுமே ஒழிய, இது மாதிரியான வைராக்கியங்களை விடுத்து முன்னாடி நீங்கள் கேட்ட மாதிரி சமூக பொறுப்போட சமூக அக்கறையோட நம்ம தமிழ் சமுதாயத்தை முன்னெடுத்துட்டு போகணுங்கிற நினைப்பு வேண்டுமானா இருக்கலாமே ஒழிய, அதை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோமானா நம்முடைய ஓவிய வாழ்க்கை, ஓவியனா வாழ்வியலே கலை, அது அப்படி அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட பிற்காலத்தில் வரக்கூடியவங்களுக்கும் என்னுடைய முன்னோடிகளுக்கும் ஒரு ஒரு நல்ல ஓவியனாக வாழ்ந்து அவர்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும், பிற்காலத்தில் வர்றவங்களுக்கும் நாம் ஒரு முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கும். உங்களுடைய ஓவியங்கள் இப்போ நீங்கள் தனியாக கருத்துக்களின் அடிப்படையில் தனித்தனியாக போடுறத தவிர படைப்புகளோடு இணைந்து கவிதை, கதை, கட்டுரை இந்த படைப்புகளோடு இணைந்து போட்ட அனுபவங்கள் நிச்சயமாக இதை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம தீவிர இலக்கிய இதழ்கள் இரண்டு இதழ்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பை வந்து தமிழ்நாட்டில் சமுதாயத்தில் செய்துட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காலச்சுவடு, இன்னொன்று வந்து உயிர்மை. இந்த இரண்டு இதழ்கள் கூட நான் வந்து இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். திரு கண்ணன் அவர்களுடையும் அவங்க தான் காலச்சுவடுல வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாங்க. திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள் தான் உயிர்மையில் நிறைய வாய்ப்புகளை எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சொல்லணும்னா திரு ஜெயமோகன் அவர்களோட வந்து இணைந்து பணியாற்றியது ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமாக எனக்கு இருக்கிறது.
அதே மாதிரி திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட ரவி சுப்பிரமணியம் அவர்களோட கவிதைகளுக்கு இதில் வந்து எனக்கு ரொம்ப